தாமிரபரணி ஆற்றில் தற்போதைக்கு வெள்ள அபாயம் இல்லை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரவி புயல் காரணமாக நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இதையொட்டி நெல்லை மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு புயல் பணிக்காக கருணாகரன் ஐஏஎஸ் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து நெல்லை கடலோர பகுதிகளில் சிறப்பு அதிகாரி கருணாகரன் ஆய்வு செய்தார். இந்த சூழ்நிலையில் சிறப்பு அதிகாரி கருணாகரன் மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாநகராட்சி ஆணையர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று பாளையங்கோட்டையில் உள்ள பாளையம் கால்வாயில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கால்வாயில் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் உடனடியாக எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு, சிந்துபூந்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆற்றங்கரையோரம் உள்ள கால்நடைகளை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றும்படி அதிகாரிகளிடம் தெரிவித்தார். பின்னர் ஆற்றில் தண்ணீரின் அளவு குறித்து சிறப்பு அதிகாரி கருணாகரன் பார்வையிட்டார். அதன் பிறகு அவர் தெரிவித்ததாவது, பாளையம் கால்வாய் மற்றும் தாமிரபரணி ஆற்றில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வெள்ள அபாயம் ஏற்படும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் மக்களை உடனடியாக முகாமுக்கு செல்ல ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம். மேலும் ஆற்றங்கரையோரம் கால்நடைகளை கட்ட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளோம். நெல்லை மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. பாபநாசம் அணையில் தற்போது 80% நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. எனவே தாமிரபரணி ஆற்றில் தற்போதைக்கு வெள்ள அபாயம் எதுவும் இல்லை. மாஞ்சோலை மலைப்பகுதியில் அதிக அளவு மழை பெய்தால் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் என்று தெரிவித்தார். சென்னை மாவட்ட பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியில் வசிப்பவர்கள் வெள்ள அபாயத்தை கருத்தில் கொண்டு தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள சிந்துபுந்திர எஸ்எஸ்சி பள்ளிக்கூடம் பள்ளியில் தங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏதேனும் அவசர உதவி தேவைப்படும் மாநகராட்சி புயல் வெள்ள கட்டுப்பாடு மைய இலவச தொலைபேசி எண் 18004264 அறுபத்தஞ்சை தொடர்பு கொள்ள தெரிவிக்கப்படுகிறது.